ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோவுடைய ஃபைல் சைஸை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதோடைய டைமென்ஷன் எதுவுமே மாறாமல், அதாவது வித் ஹைட்டோடைய பிக்சல்ஸ் எதுவுமே மாறாமல் எப்படி நம்ம ஃபைல் சைஸை மட்டும் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த டெஸ்க்டாப்பில் இந்த ஃபோட்டோ இருக்கா ஒரிஜினல்னு, இந்த ஃபோட்டோடைய ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணுவோம் வித் டைமென்ஷன் எதுவுமே மாறாமல். இப்போ இந்த ஃபோட்டோவுடைய வித் டைமென்ஷன் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவுடைய ஃபைல் சைஸ் வந்து 3.5 MB இருக்குது. ஓகேவா, ஜேபிஜி ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்குது, 3.5 MB இருக்குது. இது வித் டைமென்ஷன் வந்து 3000-4000 பிக்சல்ஸில் இருக்குது. ஓகேவா, வித் வந்து 3000, ஹைட் வந்து 4000 பிக்சல்ஸில் இருக்குது. இதை நம்ம இந்த வித் ஹைட் பிக்சல்ஸ் மாறாமல் வெறும் ஃபைல் சைஸை மட்டும் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்ப்போம். விண்டோஸில் இருக்கிற சாஃப்ட்வேர் வச்சே நம்ம ஈஸியாக ஃபைல் சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் எந்த டைமென்ஷனும் மாற்றாமல். நம்ம ஓப்பன் பண்ணுவோம், அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கா, இந்த ஃபோட்டோஸில் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோஸ்ன்னு இருக்கா, இந்த ஃபோட்டோஸ் மூலமாக தான் நம்ம அந்த ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ண போகிறோம். இந்த இப்போ நம்ம நார்மலாக விண்டோஸில் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த ஃபோட்டோஸ் மூலமாக தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இது மூலமாகவே நம்ம ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்லை, இந்த ஃபோட்டோஸ் மூலமாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு, இப்போ இதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னா, இந்த ரைட் சைட் கார்னரில் டாப்பில் இருக்கா, இதில் மூணு டாட் மாதிரி இருக்கும் பாருங்க, ரைட் சைட் கார்னரில் இந்த மூணு டாட் மாதிரி இருக்கா, இந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே வந்து சம் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ரீசைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், மூணாவதா இந்த ரீசைஸை கிளிக் பண்ணுங்கள். ரீசைஸ் கிளிக் பண்ணோன்னே இப்படி ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் வரும், இதில் ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு. இது மூலமாக நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு டைமென்ஷன் மாறும், வித் ஹைட்டோடைய பிக்சல்ஸ் மாறும். இந்த சீன் இருக்கா கஸ்டம் டைமென்ஷன்னு, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் வித் ஹைட்டு வந்து அதே மென்ஷன் ஆகி வந்திருக்கு. இதை நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம். இந்த குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, 80%, இதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டியை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிகிட்டே வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ வந்து நான் குவாலிட்டியை வந்து 10% கொடுத்துருக்கேன் லோனு. ஆனால் இது உங்களுக்கு பிக்சர் இமேஜ் குவாலிட்டியே எதுவுமே டிஃப்ரெண்ட் இருக்காது, ஜஸ்ட் இந்த கலர் மட்டும் லைட்டாக உங்களுக்கு மாறும். நான் இப்போ சேவ் பண்ணி காமிக்கேன் அந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் 10 வச்சுட்டு சேவ் அப்படின்னு கொடுக்கேன். நமக்கு லொக்கேஷன் கேட்கும், இந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுன்னு. நான் டெஸ்க்டாப்பில் ஃபோட்டோன்னு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு டெஸ்க்டாப்பில் ஃபோட்டோன்னு நமக்கு அந்த ஃபைல் சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கேன். நம்ம லோ குவாலிட்டி 10% வச்சு ஃபைலை ரிடியூஸ் பண்ணோம் பாருங்கள், குவாலிட்டி வந்து லைட்டாக தான் உங்களுக்கு கம்மியாகிருக்கும். பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவுடைய குவாலிட்டி வந்து லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட் இந்த கலர் தான் லைட்டாக உங்களுக்கு டல்லாக இருக்கும், மற்றபடி பிக்சர் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு இமேஜோடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம், ஃபைல் சைஸ் எவ்வளோத்துக்கு ரெடியூஸ் ஆகிருக்குன்னு, டைமென்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகாமல் வந்திருக்குன்னு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு ஒரிஜினலுடைய இது ப்ராப்பர்ட்டிஸு, ரைட் சைடில் இருக்கிறது நம்ம மாற்றினது. இப்போ பார்த்தீங்கன்னா, சைஸை பாருங்கள், 249 KB மாறி இருக்கு. ஒரிஜினல் சைஸ் வந்து 3 MB இருந்திருக்கு. ஆனால் இப்போ வித் ஹைட்டோடைய பிக்சல்ஸை பாருங்கள், எதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகிருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும், 3000-4000 இதில் தான் இருக்கும். நமக்கு ஃபைல் சைஸ் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்படி தான் நம்ம ஃபைல் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறது, டைமென்ஷன் எதுவுமே மாறாமல். இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ண அந்த பிக்சரை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கேன் பாருங்கள். லோ குவாலிட்டி 10% வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, பிக்சர் குவாலிட்டி எதுவுமே மாறி இருக்காது, லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும், அந்த கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். நான் ஓல்டு ஃபைலை நான் கம்பேர் பண்ணி காமிக்கேன் பாருங்கள். இப்போ இந்த லெஃப்ட் சைட் கார்னர் பாருங்கள், டாப்பில் ஃபோட்டோஸ் ஒரிஜினல் .jpg, இது வந்து ஒரிஜினல் இமேஜ், இது வந்து ஃபோட்டோஸ் .jpg, இதை வந்து நம்ம மாற்றினது. இப்போ ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி காமிக்கேன் ஸ்பீடாக பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ஆனால் லைட்டாக உங்களுக்கு கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. இப்போ மேலே அந்த லெஃப்ட் சைட் கார்னர் பாருங்கள், ஒரிஜினல் ஃபோட்டோஸ் ரெண்டும் மாறி மாறி உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி 10 வச்சாலே நமக்கு லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. இப்போ மாற்றினது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 249 KB மாறி இருக்கு. இப்போ உங்களுக்கு 100 KB இல்லைனா 50 KB கீழே உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த ஃபோட்டோவை வந்து அந்த ஃபோட்டோஸ் இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் விண்டோஸில் டபுள் கிளிக் பண்ணாலே அந்த இதில் தான் ஓப்பன் ஆகும். இதாக இருக்கா, இப்போ அதே மாதிரி இந்த மூணு டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரீசைஸ்ன்னு இருக்கா, ரீசைஸ் கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஸ்மால், மீடியம், லார்ஜுன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த மூணு இதில் ஸ்மாலில் வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோத்துக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு. அப்படி உங்களுக்கு பிக்சல்ஸ் எதுவும் நீங்கள் கொடுத்து மாற்றணும்னா, இந்த இருக்கில் டிஃபைன் கஸ்டம் டைமென்ஷனு, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வித் ஹைட்டோடைய பிக்சல்ஸ் கொடுத்து குவாலிட்டி என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் அதை ஸ்மாலில் வச்சு காமிக்கேன். ஸ்மாலில் வச்சா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபைல் ரெடியூஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆயிரும். மீடியம்னா அதுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். நம்ம ஸ்மாலில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எத்தனை கேபி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறோம். நான் அந்த ஃபோட்டோ ஃபைலை வந்து 111 வச்சுருக்கேன், ஃபைல் நேமில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இப்போ அந்த ஃபைலை பாருங்கள், 44 KB ரெடியூஸ் ஆகிருக்கு. அந்த CMB கிட்ட இருக்கிற அந்த ஃபைலை வந்து 44 KB நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா 433x577 பிக்சல்ஸில் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் மீடியம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் கூட வரும், ஒரு 100 KB கிட்ட வரும். நமக்கு எந்த மாதிரி கேபிக்கு நமக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இது மூலமாக. இப்போ உங்களுக்கு இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எதுவும் இருக்குது, அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எதுவும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கம்மியான கேபியில் தான் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்மால் கேபியில் வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.